ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக வந்து காசி போயிருந்தேன். அது ஒரு ஃபுல் விளாக் மாதிரியே வீடியோ எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு நாள் வந்து அங்கே இருந்திருந்தேன், அப்படி வந்து எடுத்திருக்கேன். ஒரு விஷயம் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். காசி கோயிலுக்கு போகிறவங்க வந்து எந்த மனநிலைமையில் போவாங்கங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ கிடையாது. டூரிஸ்ட் பிளேஸில் போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு சில பேரோட கமெண்ட்ஸ் வந்து என் காதுக்கு வந்துச்சு. உனக்கு என்ன, அவன் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்கு போய் தான் வந்து போனேன். எனக்கு காசிக்கு போகணுங்கிறது வந்து ரொம்ப வருஷம் ஆசை, 2.5 வருஷம் 3 வருஷம் ஆசை. நான் புராணங்கள் படிக்கும்போது காசியை பற்றி நிறைய படித்தேன். சிவபுராணத்தில் வந்து பல எல்லா தெய்வங்களுமே வந்து பல யுகங்களாக காசியில் வந்து வாழ்ந்துருக்காங்க மனுஷங்க மாதிரி. அப்போ படிக்கும்போதே வந்து எனக்கு காசிக்கு போகணுங்கிறது ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து இப்போவே எதுக்கு காசி போகிற அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. முதுமையில் வர பக்தியை விட இளமையில் வர பக்திக்கு வந்து சக்தியும் பலமும் அதிகம். பக்திக்கு வந்து இளமை முதமை இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து காசிக்கு போகணுன்னு தோணுச்சு. எனக்கு சிவபெருமான் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ரொம்ப க்ளோஸானவர். அதனால் அங்கே போகணுன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப வருஷ கனவுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ட்ரை பண்ணி டிக்கெட்டெல்லாம் புக் பண்ண போய் கேன்சல் ஆகிட்டு இந்த டைம் வந்து நான் பிளான் எதுவுமே பண்ணலை. திடீர்னு எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. எனக்கு போகணுன்னு தோணுச்சு. டிக்கெட் பார்த்தா கிடச்சிச்சு. உடனே கிளம்பி வந்துட்டேன். செயின் போடலன்னு நினப்பீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் செயினெல்லாம் கழட்டி வச்சிட்டேன். செயின் போடலை இங்கே. அங்கே கிளம்பும் போது கழட்டினது வந்து தான் நான் போட்டுக்கிட்டேன். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே கைட் பண்ணாங்க, கங்கையில் போய் குளிச்சுட்டு. கங்கையில் வந்து இந்த சைடு குளிக்கக்கூடாது, போட்டிங்கில் போயிட்டு அந்த சைடு தான் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு அங்கே ஒரு ஊளை மாதிரி 4 இது வச்சுருப்பாங்க, அது உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக அந்த போட்லேயே வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் கொண்டு விட்டுருவாங்க. கங்கையில் குளிச்சுட்டு நேராக சாமியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற சாமிகளை கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தோம் அவங்க கைட் சொன்ன மாதிரி. என் கூட வந்தவங்க வந்து நம்ம பக்கத்து ஒரு ஃபேமிலியே வந்திருந்தாங்க. நிறைய அங்கே தமிழர்கள்லாம் நான் பார்த்தேன், நிறைய நல்ல மனுஷங்களையும் பார்த்தேன். எனக்கு வந்து என் மகாதேவரே வந்து நான் சந்தித்த மனுஷங்க எல்லாமே நல்லவங்களாக இருந்தாங்க. என் மகாதேவரையும் அனுப்பி வச்சு தான் நான் ரொம்பவே நம்பினேன். அதுதான் உண்மையும் கூட. எனக்காக அவர் பார்த்து பார்த்து நான் சந்தித்த மனுஷங்களாம் வந்து அவரே அனுப்பி வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. நிறைய பேர் வந்து நீ ரொம்ப லக்கி, காசிக்கு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது மகாதேவர் நினைக்கணும், சிவபெருமா நினச்சா தான் போக முடியும், அவ்வளோ ஈஸி கிடையாது, நீ ரொம்ப கொடுத்து வச்ச அவர் ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கு, அந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு நிறைய வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்பில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எடுத்திருக்கேன், என்னால் முடிஞ்ச கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். கங்கா ஆர்த்தி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து காசி சுடுகாடு, அங்கே வந்து ஏதோ என்ன மணிக்காடா என்னமோ சொல்கிறாங்க, அது எனக்கு மறந்து சுடுகாடு தானே சொல்லுவோம் ஏறிப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொன்று வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுறேன், என்னோடய வீடியோ வந்து இந்த காசி டெம்பிள் போனேன் இல்லையா கோயிலுக்கு, அப்போ வந்து என்னோடய வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். என் ஃபேஸ் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நீ ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறதுக்கு, இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என் முகத்தை நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன மனநிலைமையில் இருந்தேன் போனேன் அப்படிங்கிறது. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் மூலமாக காசியை பார்க்காதவங்கள்லாம் உங்களை பார்க்க வைக்கிறேன், அது எனக்கு ஒரு பாக்கியம் தான், சந்தோஷம்தான். இன்னொன்று என்னென்னா, நான் எப்போ புராணங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேனோ அப்போவே வந்து இது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டான வே தான் இது. இந்த பிறவியில் வந்து எனக்கு நிறைய கோயில்கள் போகணுங்கிறது என்னோடய கனவு. நிறைய பேத்துக்கு வீடுக்கு பங்களா கட்டணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நான் எப்போ முழுமையாக சிவபெருமானை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தேனோ, பக்தியில் இறங்க ஆரம்பித்தனும், அப்போ வந்து எனக்கு நான் போட்டிருக்கிற ருத்ராட்சம் தான் எனக்கு பெரிய விலை மதிப்பில்லாத நகையாக தெரியுது. எனக்கு எந்த நகை மேலேயும் ஆசை இல்லை. என்றைக்கு ருத்ராட்சம் போட்டனோ அன்னையிலேருந்து நகை மேலே ஆசை போயிடுச்சு. இருந்தாலும் ஏன் சம்பாதிக்கிறோன்னா, நம்ம வாழ்வாதாரத்தை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு போதுமான அளவு சம்பாதிச்சே ஆகணும். எனக்கு நிறைய சம்பாதிச்சு நிறைய சொத்து வாங்கணும் அது இது எந்த ஆசையும் இல்லை. நம்ம வாழ்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையானது சம்பாதிச்சா போதும். அதுக்காண்டி நேரத்தை கடத்தி வீண் பண்ணி அப்படியும் கிடையாது. முழுமையாக உழைப்பில் வந்து முழுமையாக இருப்பேன். அட் த சேம் டைம் அதுக்காண்டி உழைப்பு உழைப்புன்னு உழைப்பு பின்னாடியே போயிட்டு இருக்க மாட்டேன், உழைக்கவும் செய்வேன். இதே அப்பப்போ வந்து இந்த மாதிரி கோயில்கள் எல்லாமே போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா வாழ்க்கை எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே நம்ம வேலை பார்த்து சேர்த்துக்கிட்டே காசு சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு போயிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது, பிறவியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரையும் நான் எல்லா கோயில்களுக்கும் போகணுங்கிறது என்னோடய கனவு ஆசை. இது வந்து நிறைய பேருக்கு வந்து முட்டாள்தனமாக தெரியலாம், என்னை பொறுத்தவரையும் கரெக்டானவே இதுதான். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னைய மன்னிச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் எது சரியோ அது சரின்படுதோ அதை பேசியிருக்கேன்.
இந்த போகிறாங்க இல்லையா, இவங்க தான் கைட் பண்ணாங்க. கங்கையில் வந்து குளிச்சுட்டு இங்கே அன்ன பூரணி தாய் இவங்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காசி விஸ்வநாதரோட கும்பல கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் வந்து நம்ம ஈஸியாக போனோடனே சாமியை கும்பிட்ற முடியாது. திருப்பதியில் எப்படி லைனில் நிற்போம் அந்த மாதிரி மணிக்கணக்காக லைனில் நின்று தான் சாமி கும்பிட முடியும். ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் வர்றாங்க. வந்து ஈவினிங் வந்து 7 மணிக்கு டெய்லியுமே வந்து கங்கா ஆர்த்தி நடக்கும். அதை பார்க்க தான் போயிருந்தேன். அதையும் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக 7 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி பத்தி காமிக்கிறாங்க, சாம்பிராணி காமிக்கிறாங்க, அப்புறம் விளக்கு தீபங்கள் காமிச்சாங்க. இதுதான் கங்கா ஆர்த்தி. டெய்லியுமே 7 மணிக்கு நடக்கு. அங்கே ஆயிரக்கணக்கான பேர், எனக்கு நான் கவுண்ட் பண்ணலை, ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. கை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவே மனசுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கேருந்து வரவே மனசு இல்லை அந்தளவுக்கு எனக்கு காசு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கங்கா ஆர்த்தி பார்த்தா அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி, யாரும் யாரையும் காப்பி பண்ணலை, பார்க்கல, ஒரே மாதிரி பண்ணாங்க. அதுவும் அந்த பாட்டு ஒரு மந்திரம் சொன்னாங்க, அங்கே மணி சவுண்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன், நீங்களே கேட்டு பாருங்கள். முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம மனித வாழ்க்கையில் வந்து ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத நேரத்தில் தான் வரும். இன்றைக்கி மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே வரலாம், இன்றைக்கி கீழே இருக்கிறவங்க நாளைக்கு மேலே வரலாம். அதனால் இன்றைக்கி கீழே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கீழ்த்தனமாக எடை போட்டு அப்படிலாம் வந்து நம்ம நினச்சிடக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி மேலே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்துலேயும் ஆடக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் நிறைய ஏற்றம் இறக்கம் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து பழகிருச்சு. நான் எல்லா நிலைமையிலையுமே வந்து எல்லா மனுஷங்கள்ட்டையுமே ஒரே மாதிரி பேசி பழகியிருக்கேன், ஒரே மாதிரி மனநிலைமையோடு இருந்திருக்கேன்னு சொல்கிறதே நான் ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோமே இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனம் தளர்ந்து இருக்காங்க இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். நாளைக்கே நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கலாம். ஸோ வந்து இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக தான் பார்க்கணும், ரொம்ப பெருசாக தலைக்கு மேலே ஏற்றக்கூடாது. அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். காசிக்கு போனால் கங்கை தாயோட தீர்த்தம் கொண்டு வருவாங்களே, அதே மாதிரி நானும் ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிட்டேன், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான். Thank you.
நான் புராணம் படிக்கும் போது வந்து சிவபெருமான் வந்து சாதாரண மனுஷங்க ரூபத்துலலாம் வந்து அவங்க பக்தர்களுக்கு வந்து காட்சியளிப்பாங்க. அதேமாதிரி நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏதாவது ஒரு மனுஷங்க மூலமாக வந்து எனக்கு மகாதேவர் என்கிட்ட வருவார் பேசுவார்னு. அதேமாதிரி இந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ஒரு வேளை அவர் தான் அந்த குழந்தை ரூபத்தில் வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. பாவமாக இருந்துச்சு, சாக்க வரைச்சி உட்காந்துருந்தாங்க, தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்கண்ணா. அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். மறுநாளும் ரெண்டு நாள் அங்கே இருந்தேன் இல்லையா, ரெண்டாவது நாள் அவங்கள போய் தேடி பிடிச்சி ரொம்ப தேடலை, கொஞ்சம் தேடினதும் கண்ணில் பட்டுட்டாங்க. காசியில் இருந்தபோது என்னோடய அனுபவம் என்னென்னா, மனசில் எந்த பாரமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, மனசு ரொம்ப லேசாக இருந்தது. என்னடா நான் இப்படி சொன்னதும் அப்போ ஜாலியாக இருந்திருக்காங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க தயவு செய்து. அந்த புனித ஸ்தலம் இல்லையா, அது புண்ணிய ஸ்தலம், அதனால் மனசில் உள்ள பாரங்கள்லாம் லேசாகி மனசுக்கு நிம்மதியாக, ஒரு உயிரை வெறுத்து போனால் கூட அந்த அது கூட அந்த மைண்டு கூட சேஞ்ச் ஆகிடும். மனித பிரிவினா என்னங்கிறது கூட உணர்கிற அளவுக்கு அங்கே ஒரு ஃபீல், பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது. அது தான் சொல்ல வந்தேன். உடனே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுறாதீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை தான் சொன்னேன். அந்த பாப்பாவை மறுநாளும் கண்டுபிடிச்சேன் இல்லையா, மறுநாள் அந்த பாப்பாவோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் போய் இங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் சுடுகாடு போய், மொதல் நாளும் சுடுகாட்டில் போய் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன், மறுநாளும் போய் அப்படியே நின்று போய் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னு தெரில, அங்கே ஒரு ஈர்ப்பு எனக்கு அங்கே நான் நின்றுக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. அதை விட்டு நகலவே எனக்கு மனசே இல்லை. இதுதான் வந்து காசி சுடுகாடு. இங்கே வந்து கோயில் பக்கத்துலேயே தான் அது இருக்குது. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சடலம் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. கொண்டு வந்து இங்கே வந்து எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பிணம் வந்து 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ எவ்வளோ எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, விறகு கட்டை பெரிய பெரிய கட்டையாக வச்சு எரிக்கிறாங்க. இவங்களை எரிக்கிறதுக்காகவே விறகு கட்டையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பில்டிங் நிறைய சேர்த்து சேர்த்து வச்சுருக்காங்க, நிறைய வச்சு எரிச்சிட்டே இந்த பார்த்தீங்களா நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு நிற்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த இதுலக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்காங்க, அவங்க தான் கொண்டு வந்து எரிக்கிறாங்க. அவன் சொந்தக்காரங்கள்லாம் வந்து யாருமே வந்த மாதிரி எனக்கு தெரியல அந்த கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்து அந்த எரிக்கிறது கிட்ட போய் நான் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு வந்து அந்த ஹீட்டு மூஞ்சில் படுது, அதில் இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக நிற்கிறாங்க, எனக்கு அந்த வெக்க மூஞ்சில் அடிக்க அந்த புகை வேறு எனக்கு, அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தேன். ரொம்ப நேரம் ரெண்டு நாளும் அங்கே நின்றுட்டு நிறைய யோசித்தேன், ஒன்றுமே இல்லாத எப்போ முடியும்னு தெரியாது, இந்த வாழ்க்கைக்கு வந்து எப்பா முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மனித பிறவியோட உண்மை தத்துவத்தை வந்து நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்கே வந்து எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அது என்ன பண்ண எல்லாமே அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. யாரும் யாரையும் சொல்லி திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது, அவங்கவுங்க அவங்கவுங்களே உணர்ந்து திருந்தனா தான் உண்டு. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து நாளைக்கு இருக்க மாட்டாங்க, இனிமே வந்து நம்ம எல்லோரும் பிறக்க போகிறதும் இல்லை. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட சுற்றி இருக்க மக்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து குடும்பமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அன்பு மட்டுமே காட்டுவோமே, அன்பாகவே இருப்போமே, எல்லாருக்கிட்டையும் அன்பாக மரியாதையாக பேசுவோம், நடந்துப்போம். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளை அவங்க திரும்ப போய் நீங்கள் பிறந்து வளர்ந்து நெக்ஸ்ட் ஜென்மத்தில் பார்க்க போனீங்களா என்ன, இருக்கிற வரைக்கும் மனுஷங்களை மனுஷங்களாக மதித்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்தாலே வந்து, இதை தான் நான் சொல்ல வந்தேன். சிவபெருமானை கும்பிட்டாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும் அன்பே சிவம். அன்பு தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. எங்கே அன்பு இருக்கோ அங்கே சிவபெருமான் இருப்பார். அது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒன்று, நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன், கோபம் போட்டி பொறாமை பேராசை வஞ்சகம் சொத்து அது இதுக்குன்னு அடிச்சுக்கிட்டு செய்வனை வச்சுக்கிட்டு கொன்றுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காமல் உறவுகளை உறவுகளாக பார்த்து, மனுஷங்களை மனுஷங்களாக பார்த்து, அந்த சொத்து பத்துக்கு கொடுக்குற மரியாதையை அந்த அதை விட்டுட்டு மனுஷங்களுக்கும் உறவுகளுக்கும் மரியாதை கொடுக்கலாம். இதை தான் நான் சொல்ல வந்தேன். சொத்து பத்து இதெல்லாம் வந்து நிலை இல்லாத ஒன்று, மனுஷங்களும் வந்து அதுவும் வந்து நிலை, எல்லாமே நிலை இல்லாத ஒன்று தான். மற்ற எல்லாத்தையும் விட மனுஷங்க வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று நம்ம வாழ்க்கையில். அதனால் மனுஷங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்போம், அன்பாக இருப்போம், அவ்வளோதான். இதை தான் சொல்ல வந்தேன். வந்து என் மனசில் வந்து ரொம்ப நாளாக ஒரு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புனே சொல்லலாம். என்னென்னா வந்து நிறையா பேர் வந்து நிறைய பாவம் பண்ணி சொத்து சேர்க்காங்க இல்லையா, இப்போ கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும், சொத்துக்காக சேவனை வைக்கிறது, கொள்வது, அவங்க சொத்தை அபகரிக்கிறது, சொத்துக்காக நிறைய தப்புகள் பண்ணி சொத்து சேர்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து தெரிய மாட்டேங்குது.
யாருக்காக சொத்து சேர்க்குறாங்க சொல்லுங்கள். அவங்க வந்து நாளைக்கு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க யாருக்காக சேர்க்குறாங்க? ஓகே, நான் ஒரு இது சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். ஒருவேளை அவங்க வாரிசுகளுக்காக சேர்த்தாலும் சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உழைச்சி சேர்க்கலாம். அப்படி பாவம் பண்ணி சேர்த்து நாளைக்கு அதை அனுபவிக்க யாருமே இல்லைன்னா அந்த சொத்து எல்லாம் வேஸ்ட் தானே. இன்றைக்கி நீங்கள் ஒருத்தங்களை அழித்து, ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுத்து, ஒருத்தங்களை அழித்து கொன்று அந்த அவங்க சொத்தை நீங்கள் அபகரிக்கிறீங்க. அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நாளைக்கு உங்கள் வாரிசு இருக்கணும் இல்லையா? இது நிதர்சனமான உண்மை. இதை சொன்னால் வந்து இது வந்து தெரியாமல் தான் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணணும்னு என்னென்னா, இவங்க பண்ணுற தப்புக்கு ஒரு தப்பும் அறியாத அவங்க வாரிசுகள், குழந்தைகள் வந்து அந்த பாவத்தை அனுபவிப்பாங்க. அந்த எண்ணம், அந்த பயம் துளியாது இருந்தால் கூட இந்த மாதிரி தப்புகள் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா உழைச்சி உங்கள் பிள்ளைங்களுக்கு எதுனாலும் சேர்த்து வைங்க, வேண்டான்னு சொல்லலை. பாவம் பண்ணி சொத்து சேர்த்து வைக்காதீங்க. இன்னும் கர்ம வினைகள் வந்து எல்லாத்துக்குமே உண்டு. நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா அது நாளைக்கு கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே ஆகணும். அது பாவமாக இருக்கட்டும், புண்ணியமாக இருக்கட்டும், நல்லதோ கெட்டதோ. வினை விதைப்பான் வினையாக இருப்பான், திணை விதைப்பான் திணையாக இருப்பான். அதனால் முடிஞ்ச அளவு யாருக்கு எந்த தீங்கு கெடுதல் எதுவுமே செய்யாமல் மனுஷனுங்களாக மனித பிறவியாக மனித நேயத்தோடு வாழ்ந்துட்டு மனித நேயத்தோடு போய் சேர்ந்துடணும். இது வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்து இன்றைக்கி தான் எனக்கு சொல்ல வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இந்த புனிதமான காசு வீடியோவில் வந்து சொல்லதுக்கு வந்து உண்மையில எனக்கு இன்றைக்கி தான் நேரம் கிடைச்சிருக்கு. நான் சொல்கிறத வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, பைத்தியகாரத்தனமோ முட்டாள்தனமோ எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு வயசு கம்மியாக இருக்கலாம், இந்த வயசில் இவ்வளோ பேசுகிறியா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் புராண கதைகள் படித்ததில் வந்து நான் என்னை வந்து அனுபவசாலின்னு நான் சொல்கிறேன். என் வயசில் யாரும் படிக்காத அளவுக்கு நான் படிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் பழகும்போது தெரியும் இல்லையா, அவங்க எப்படி தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு. அதை பொறுத்தளவுக்கு நான் இந்த வயசில் இவ்வளோ புராணங்கள் படித்தது வந்து நான் புண்ணியம் பண்ணதான் நானே என்னை நான் சொல்லிப்பேன் கண்டிப்பாக. அதனால் இந்த மனித வாழ்க்கையை பற்றி ஃபுல்லாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, நான் படித்த வரைக்கும் எனக்கு நான் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓம் நம சிவாய அன்பே சிவம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு எதுவுமே பேசலை. நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து இதில் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் உங்கள் ஒப்பீனியனையும் சொல்லுங்கள். ஓகே, மிக்க மிக்க நன்றி. பொறுமையாக உள்ள நேரம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ராம் நாம் சத்ய ஹரி, ராம் நாம் சத்ய ஹரி, ராம் நாம் சத்ய ஹரி, ராம் நாம்।